வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இது எப்படா நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் வந்து சமீபமாக குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு வந்திருந்தோம். எல்லாருமே ஃபேமிலியோடு போய் மன நிம்மதியோட பூஜையும் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிடும். அந்த டைமில் அங்கே வந்து ஒரு சின்ன குடிசையில் ஒரு அந்த சுவாமி சிலைகளை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் சரியாக போகவே இல்லை. பட் என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக அந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த குலதெய்வ கோயிலுக்கு மறுபடியும் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சரியாக குலதெய்வமே தெரியாமையும் இருந்தது, இதுதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு விடை கிடைச்ச மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது. சமீபமாக பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக வேண்டுதலும் வச்சுருந்தேன். ஸோ அது எனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே நிறைவேறிச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரியும் எந்த இடத்துல இருக்குன்னு தெளிவாக எனக்கு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் எனக்கு நடந்தது. இதுவே ரொம்ப சந்தோஷமாக, இது ஒரு மெமரிக்காக நான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் எப்போ பார்க்கும்போதும் இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் எப்படி நடந்தது, குலதெய்வத்தை எப்படி நம்ம வழிபடுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வரப்போகிற வ்ளாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆசைப்பட்டு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம அதுக்காகவே பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஆசை வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை ஒரு சாட்சி. கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை மனநிறைவோடு எப்பயுமே பிரார்த்தனை செஞ்சுட்டே இருங்க, உங்களோட ஆசைகளும் நிறைவேறும்.